Hello friends, welcome to Anis Castle. In the video, la, door mats la, washing machine la, yepdi instant wash pannaradhu paaka porom. In the video, paathinga working ladies illa romba busy ah irukinga, ungalku time illa endrungalukku la, in the video vandu rombave helpful ah irukum. Ena nariya per vandu washing machine la wash pannirukanga, but ana 1 hour oora vechittu adukapra andha pilinji eduthu washing machine la poduvanga. Idhu vandu direct ah washing machine la namma thuni podra mari dhaan, namma as usual laundry potu wash pannuvom la, adhe mari indha mats la direct ah washing machine la potu eppadi wash pannu இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ரெண்டு லாஸ்ட் மெத்தட் இருக்கு. நீங்க அத பண்ணாதான் உங்க வாஷிங் மெஷின் சேஃபா இருக்கும். சோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மேட்ஸ் எல்லாம் நம்ம வாஷிங் மெஷின்ல ஃபுல்லா லோட் பண்ணிடலாம். ஸோ எப்பவுமே இந்த டோர் மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 2 months ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ், நான் வந்து யூஸ்வலாக மந்த்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணிடுவேன். நீங்களும் அந்த மாதிரி வாஷ் பண்ண ஒரு ரொட்டீன் வச்சுக்கோங்க. இது வாஷ் பண்ணுறது நான் சர்ஃப் எக்ஸல் மேக்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் சிந்தட்டிக் வினிகர், அதுக்கப்புறம் டெட்டால். நீங்கள் வேணும் ஆப்ஷனல் தான், டெட்டால் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணோம், அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிட்டர்ஜென்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் இந்த லிக்விட் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அந்த சென்டர் ப்ளூ இருக்குல்ல அதில் வந்து வினிகர், அதுக்கப்புறம் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் வந்துட்டு டெட்டால் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இந்த சீக்வென்ஸ்லேயே நீங்கள் இந்த ஆட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறது கடைசியாக வாஷ் ஆகும். நீங்கள் வந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் மோடு எனக்கு இருக்குது. இல்லைனா ஹெவி லோடுன்னு உங்கள் வாஷிங் மிஷின் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா வாஷ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக் ரின்ஸ் அண்ட் ப்ரீ வாஷ்னு ஆப்ஷன் இருக்குது. இது வந்துட்டு நல்லாவே வாஷ் பண்ணி ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா வாஷ் பண்ணும். இங்கே வந்து டெம்பரேச்சரும் நான் செட் பண்ணுறேன். இது வந்து தண்ணி நம்ம ஹாட் வாட்டர் நம்ம ஊற வைக்கிறோம்ல, ஸோ அதே ஆப்ஷன் தான். இங்கே வந்து டெம்பரேச்சரும் நீங்கள் ஹை டெம்பரேச்சர் வச்சுக்கோங்க ரெண்டுமே. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா வாஷிங் மிஷின்லையும் இந்த மாதிரி பிளாங்கெட் மோடில் ஹெவி மோடுன்ற இருக்கும், அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மெடிக் ரின்ஸ் அண்ட் ப்ரீ வாஷ்ன்ற ஆப்ஷனும் நான் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரீ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். மெடிக் ரின்ஸ் நம்ம டெட்டால் போட்டிருக்கல, ஸோ அது வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணும்போது டெட்டாலே எடுத்துக்கும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சர், இங்கே வாட்டர் டெம்பரேச்சரும் நம்ம செட் பண்ணிக்கலாம், அதுவும் ஹையில் வச்சுக்கோங்க. நம்ம ஹாட் வாட்டர் போட்டு ஊற வைக்கிறோம்ல, ஸோ அதே தான் ஒரு ஒரு மிஷினில் சோப் மெத்தடும் இருக்கும், அதுவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அந்த மெத்தட் இருந்துச்சுன்னா, அந்த மோடு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். நம்ம இமீடியட்டாக இது வந்துட்டு நீங்கள் போட்டு விட்டுட்டிங்கன்னா 30 to 40 minutes, 40 minutes 45 minutes வந்துட்டு இது வந்துட்டு வாஷ் ஆகி நமக்கு ஈஸியாக கொடுத்துடும். ப்ளஸ் காயிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக டெம்பரேச்சர் வச்சுருக்கிறதுனால இது வந்து ரின்ஸ் அண்ட் ஸ்பின் நல்லா ஸ்பின் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே காஞ்சிடும். ஸோ இது பெரிய ஒர்க் மாதிரி நமக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் மேட்ஸ் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது. நல்லாவே ஒரு 50 to 60% நல்லா ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வாஷிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா மேட்ச் போட்டதுனால உள்ள மண்ணெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம க்ளாத்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மெத்தட் பண்ணுறேன்னா, என்னோடய வாஷிங் மிஷினில் ரின்ஸ் அண்ட் ஸ்பின் ஒரு மோடு இருக்குது. உங்ககிட்ட ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மோடு இல்லைன்னா நீங்கள் ஒரு குயிக் 15 குயிக் 30 அப்படின்ற ஒரு மோடு இருக்கும், அந்த மோடை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிட்டர்ஜென்ட் வேணால் போட்டுக்கலாம், நான் இங்கே ஆட் பண்ணல. இது வந்துட்டு ஃபுல்லாகவே ரின்ஸ் பண்ணி ஸ்பின் பண்ண அந்த மோடு ஃபுல்லாகவே அந்த ப்ராசஸ் பண்ணோம் வாஷிங் மிஷினில். அந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா நம்ம உள்ளே இருக்கிற மண் இது எல்லாத்தையும் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிடும். ஏன்னா அந்த சைக்கிள் மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்றல. ஸோ அது வந்துட்டு ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் தான், வாஷிங்க்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால தான் நான் ஒன்லி ரின்ஸ் அண்ட் ஸ்பின் மட்டும் நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் அந்த மோடை. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாஷ் கொடுத்துருங்க, அப்போ தான் நெக்ஸ்ட்டு நீங்கள் லாண்ட்ரி போடும் போது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷூஸ் எல்லாம் கூட எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபுல் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினு இந்த மாதிரி ஒரு டவல் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு ஃபுல்லாக அந்த ட்ரம் அந்த கேஸ் இருக்குல்ல ஃபுல்லாக இந்த மாதிரி வைப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அங்கே இருக்கிற எல்லா டர்ட்டும் கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம ட்ரம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணியே ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி மேட்ஸு ஷூஸ் எல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாஷ் கொடுத்துருங்க எம்டி மிஷினில். ஸோ அது கிளியர் பண்ணிடும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம்மு கீழே இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி உள்ள ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது வந்துட்டு ரெகுலராகவே நம்ம க்ளீன் பண்ணோம், நம்ம துணி வாஷ் பண்ணாலும் இதை க்ளீன் பண்ணோம்.
ஸோ இந்த மாதிரி ஷூஸு மேட்ச் எல்லாம் வாஷ் பண்ணால் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இந்த வழியாக தான் எங்கன்னா உள்ளே மாட்டி அடிச்சுன்னா இந்த வழியாக தான் வெளியே வரும், அது ஃப்ளஷ் அவுட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இதை வந்துட்டு பண்ணியே பண்ணுங்கள். இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணி உள்ளே அப்படியே ஊற்றிட்டு நான் அதை கிளியர் பண்ணுறேன். நான் ரெகுலராக க்ளீன் பண்ணுறதுனால ஒன்றும் அழுக்கில்ல. நீங்கள் இது வரைக்கும் க்ளீனே பண்ணினா கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள். உங்கள் துணி வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸ்மெல் வருதுன்னா இதை க்ளீன் பண்ணாத ஒரே ரீசன் தான். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்குன்னு தெரியலனா கண்டிப்பாக க்ளீன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நான் இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் த்ரெட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். அவ்வளோதான், இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஷூஸு மேட்ச் எல்லாம் வாஷ் பண்ணால் மேட்ச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது, க்ளீன் ஆகிடும். நீங்கள் ஊற வைக்கவே வேண்டாம். ஆனால் மந்த்லி 2 மந்த்ஸ் 1 கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்ட் டோர் மேட்ஸ் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு வாஷிங் மிஷினில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட் வந்துட்டு பின்னாடி வந்து அந்த ரப்பர் ஷீட் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இப்படி காய போட்டால் அது பெண்ட் ஆகும் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளோரில் அப்படியே ஃப்ளாட்டாக போட்டு விட்டுருங்க, அது காஞ்சிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட டோர் மேட்ஸ் வந்துட்டு சிம்பிளாக நம்ம வாஷிங் மிஷினில் ஊற வைக்காமல் சூப்பராக இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பிளெஸிங்ஸ் டு யூ ஆல்.